So now question number 3, subdivision 2. Given polynomial is a perfect square, you want to find the value of a and b. A, b value வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக question. Question வந்து இது, இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டோம். அதாவது இது என்ன வரிசையில் எழுதியிருக்கிறோம், ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறோம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கிறோம். இது இப்படியே அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறோம். அந்த மாதிரி எழுதிட்டோம்னா தான் இந்த சம் வந்து ஈஸியாக போடலாம். ஸோ இந்த ஒரு சம் மட்டும் அப்படியே கொடுக்கப்பட்ட சம அப்படியே திருப்பி எழுதிடுது. ஸோ இந்த சம அப்படியே ரிவர்ஸாக எழுதியாச்சு. இது 100 அப்படின்னா பைட் பைஸ் 100, இது வந்து நமக்கு தெரிஞ்சது. இந்த இடத்துல மைனஸ் போட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அடுத்தது ரெண்டு உறுப்பை நம்ம இறக்கணும், 361 எஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற நம்பரை ரெண்டாவது பேருக்கு, அப்போ 20. உடனே இந்த இடத்துலையும் 20 வந்து போட்டுக்கோ. அடுத்தது என்ன சொன்னால், இந்த சைன் எடுத்து இங்கே மேலே போடு, இங்கேயும் போடு, இங்கேயும் இந்த இடத்துலையும் போட்டு ரெடியாக வச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இது முதல் உறுப்பு, இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மையும் எடுத்து டிவைட் பண்ணு. இதுக்கு நேராக பண்ணால் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல இந்த 11 எடுத்து எழுதிட்டு இங்கேயும் என்ன பண்ணணும், 11 எழுதிக்கிறேன். இங்கே உடனே என்ன பண்ண, அப்படியே பெருக்கி இங்கே எழுது 11, அதை ரெண்டாவது பெருக்குன்னா 22. கொஞ்சம் ஈஸியாக பெரு இதுக்குள்ளே எனக்கணும், இதுதான் கொஞ்சம் ஈஸியாக தோணுது. ஏன்னா 2-3 மெத்தட் நம்ம நினைக்கிறோம், பட் இது கொஞ்சம் ஈஸியாக தோன்ற மாதிரி எனக்கு இருக்குது. யூ கேன் ஃபாலோ அதர் மெத்தட் ஆல்சோ. இந்த இடத்துல எழுதிக்கும் இது கான்செப்ட் டேர்ம். இங்கே இந்த இடத்துல என்ன வரும்னா எக்ஸ் வரும், இங்கேயும் எக்ஸு, இந்த இடத்துலையும் எக்ஸ். அப்படியே அதில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தலைகளாக இதில் வந்து வரும். இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து இப்படி பெருக்கிக்க. மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் போடணும், ப்ளஸ்ஸுனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் நம்பராக அதே தான் வரும். அடுத்து 11 121 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணிக்க, குறியை மாற்றிக்க, இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். 0 6 ரெண்டு போனால் 4, 240 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்கணும், ப்ளஸ் பி எக்ஸ் கியூப், தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ எக்ஸ் பவர் 4. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதில் வரக்கூடிய முதல்ல சைன் எழுதுவோம்னு சொன்னோம் இல்லையா. இங்கே என்ன சைன், ப்ளஸ்ஸு, சைனை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், மாற்றவே கூடாது. இப்போ என்ன ப்ரொசீஜர் சொல்லுவோம் அதே மெத்தடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பே வராது. இதில் வரக்கூடிய இந்த முதல் உறுப்பையும் இதுக்கு நேராகவே எழுதிக்கலாம். தென் இதில் வரக்கூடிய இதுக்கு நேராக இது இல்லையா, இது கூட இன்னும் கொஞ்சம் 20 22 எக்ஸா மேலே எழுதிக்கிறேன். இதில் வரக்கூடிய இந்த முதல் உறுப்பையும் எடுத்து கேன்சல் பண்ணினா 12. அப்போ இந்த இடத்துல 12 கண்டிப்பாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்டு, கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல 12 எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போது இந்த நம்பரால் உடனே இது என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் அப்படியே பெருக்கணும். பெருக்கணுன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அதே தான் வரும். ஸோ 240 எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணணும், 22 12 பெருக்கணும். ஒரு 12 24 264. அப்போ இந்த இடத்துல 264 எக்ஸ் கியூப். அடுத்தது இங்கே 12 144. ஸோ 144 எக்ஸ் பவர் 4. இப்போ அப்படியே என்ன பண்ணிக்க, குறி மாற்றிக்க, ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான். ஏன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோவை ஒரு முழு வர்க்கம் ஆதலால் மீதி கண்டிப்பாக 0 இருக்கும். சின்ஸ் கிவன் பாலினாமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், த ரிமைண்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உடனே நம்ம என்ன எழுதணும், இதை கை வச்சு மறைச்சிக்க, வழக்கமாக நம்ம கை வச்சு மறைப்போம் அதே தான். ஸோ பி சமம், சாரி இந்த எக்ஸ் கியூப் எல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. பி எக்ஸ் கியூப் இதை கை வச்சு மறைச்சிக்க, மைனஸ் 264 எக்ஸ் கியூப் சமம் 0.
R B சமம் மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 264 எக்ஸ் கியூப் எக்ஸ்கியூப்னா இருக்கும் கேன்சல் ஆயிரும். இல்லாட்டி அது எக்ஸ் கியூப் விட்டுட்டே எழுதிக்க. நீ அடுத்தது வந்து ஏ இதை கைவிட்டு மதிக்க மைனஸ் 144 சமம் 0. ஸோ ஏ சமம் 144.